தமிழ்ஸ்டோட காம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினி பாய்ஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன். இவர் வந்து ஒரு பெரிய லக்கி ஸ்டார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஹீரோயின்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டார் அப்படின்றதும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பொண்ணுங்க அப்படின்னாவே சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப அதிகமா இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா, வருத்தப்படாத வாலிப சங்கத்துல வந்து நம்ம சிவகார்த்திகேயன் ஸ்ரீ திவ்யா இணைஞ்சிருப்பாங்க. ஸ்ரீ திவ்யாவோட ஃபர்ஸ்ட் பிலிம் அப்படின்றதுனால அவங்களுக்கு அதிகமா தமிழ் பேச தெரியாதான். சோ ஃப்ரீ டைம்ஸ் எப்ப கிடைச்சாலும் சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு தமிழ் சொல்லி தருவாங்களா. இது மட்டும் இல்ல, ஹன்சிகா மோத்வானிக்கும் அதிக தமிழ் கிளாஸ் எடுத்தது வந்து நம்ம சிவகார்த்திகேயன் தான். சோ தமிழ் வாத்தியார் அப்படின்னே சொல்லி திரையுலகத்துல நிறைய பேர் இவரை வந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப நம்ம சிவகார்த்திகேயனே பாத்தீங்கன்னா சூரி தான் கிளாஸ் எடுக்கிறனா. என்ன மாதிரி கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை லாங்குவேஜ். சிவகங்கையில பிறந்தவர் சிவகார்த்திகேயன் அப்படின்னாலும் தன்னோட தாய்மாமா வீடு திருச்சியில தான் அவர் படிச்சு வளர்ந்தாராம். அதனால இந்த மதுரை ஸ்லாங் அதிகமா தெரியாதான். மதுரை ஸ்லாங் வந்து எப்படியாவது பேசணும், படத்துக்குலாம் நிறைய தேவைப்படுது அப்படின்றதுனால நம்ம சூரி மதுரைக்காரர் அப்படின்ற ஒரு காரணத்தால சூரி கிட்டதான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காராம் சிவகார்த்திகேயன். கூடிய சீக்கிரத்துல மதுரை ஸ்லாங்க வந்து ரொம்ப தெளிவா அழகா சிவகார்த்திகேயன் பேசுவேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டார் .com தொடர்ந்து பாருங்க.